ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து உளுந்து வடை செய்கிறது எப்படின்னா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில, நாலு பச்சை மிளகா, அதெல்லாம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவில் வந்து இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி வச்சுருந்த அரிசி மாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா மொறுமொறுன்ற டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமோண்டு காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் சமம் ஆகிற மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சமமாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதில் வந்து வடையை போட்டுக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இருந்த மாவு எல்லாத்தையும் இதில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மாற்றி போட்டுக்கோங்க. பாருங்க, லைட் லைட்டாக வேக ஆரம்பிச்சுட்டு இருக்குமே. இந்த பச்சரிசி போட்டதுனால, மாவு போட்டதுனால கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கு. அவ்வளோதான், நம்ம டேஸ்ட்டான உளுந்த வடை ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிட்ஸ் ட்ராயிங் அண்ட் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.